உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மித்ரா நிதியை ஆட்டை போட்ட ஊழல்வாதிகளின் முகத்திரை கிழிக்கப்படலாம். ரஃபிசி ரம்லி வெற்றியால் கதிகலங்கும் ஊழல் பெருச்சாளி அரசியல்வாதிகள். பெரும் பரபரப்பாக நடைபெற்ற அடிலான் கட்சி துணைத் தலைவர் தேர்தலில் ரஃபிசி ரம்லி அமோக வெற்றி பெற்றுள்ளார். ரஃபிசி ரம்லி 67,895 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கும் வேளையில் சைஃபுடின் நசிஷன் 48,797 வாக்குகள் பெற்று தோல்வி கண்டுள்ளார். அடிலான் தேசிய துணைத் தலைவராக தேர்வு பெற்றிருக்கும் ரஃபிசி ரம்லியின் வெற்றியால் ஊழல் பெருச்சாளி அரசியல்வாதிகளின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது. 1MDB, தபுங் ஹஜி, மாரா போன்ற மிகப்பெரிய ஊழல்களை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தியவர் ரஃபிசி ரம்லி ஆவார். அடிலான் துணைத் தலைவர் தேர்தலில் இவர் வெற்றி பெற்றதால் எங்கே தங்களுடைய ஊழல்களும் வெட்ட வெளிச்சமாகும் என்று கருதிய ஊழல் பெருச்சாளிகள் இவர் வெற்றி பெறக்கூடாது என்று வைராக்கியம் கட்டினர். ஆனால் அடிமட்ட மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கும் ரஃபிசி ரம்லி எல்லா எதிர்ப்புகளையும் முறியடித்து அமோக வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் வெற்றியானது அடிலான் கட்சியையும் பக்கத்தான் ஹரப்பானையும் வலுப்படுத்தும் என்பதோடு பல ஊழல்களும் வெட்ட வெளிச்சமாகும் நேரம் வந்துவிட்டது. ஏழை இந்திய சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட கோடிக்கணக்கான வெள்ளியை ஆட்டை போட்ட ஊழல்வாதிகளின் முகத்திரையும் விரைவில் கிழிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ரஃபிசி ரம்லி வெற்றியால் இனிமேல்தான் அன்வாருக்கு தலைவலி ஆரம்பமாகும். அடிலான் கட்சி துணைத் தலைவர் தேர்தலில் ரஃபிசி ரம்லி வெற்றி தமக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அம்னு உச்சமன்ற உறுப்பினர் டத்து முகமது ஜகாசி தெரிவித்துள்ளார். ரஃபிசி ரம்லியின் வெற்றியானது அடிலானில் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புறக்கணிக்கப்படுகிறார் என்று அர்த்தமாகும். மேலும் முன்கூட்டியே டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஓய்வு பெற வேண்டும் என்ற சிக்னல் வந்துவிட்டது. அடிலான் தொகுதி தலைவர் தேர்தலில் அன்வாருக்கு மிக நெருக்கமானவர்கள் எல்லாம் தோல்வி கண்டிருக்கின்றார்கள். டத்து ஸ்ரீ அன்வாரின் செல்வாக்கு வெளியிலும் உள்நாட்டிலும் சரிந்துவிட்டது என்றார் அவர். இதனிடையே அடிலான் துணைத் தலைவராக தேர்வு பெற்றிருக்கும் ரஃபிசி ரம்லி தீவிர அரசியலுக்கு திரும்பும்படி சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டார்களை அன்வார் சந்திக்க வேண்டிய அவசியம் ஏன்? பிகேஆர் தலைவர் அன்வார் இப்ராஹிம் ஏன் இந்திய திரைப்பட நட்சத்திரங்களை சந்திப்பதில் ஆர்வம் காட்டுகிறார் என்று எனக்கு புரியவில்லை என்று பினாங்கு மாநில துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேட்டார். இது போன்ற சந்திப்புகள் இந்திய சமூகத்தின் ஆதரவை பெறுவதில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதும் எனக்கு தெரியவில்லை. அன்வார் கமல்ஹாசனுடன் அல்லது ரஜினிகாந்தை சந்திப்பதையோ இரவு விருந்து சாப்பிடுவதையோ நான் எதிர்க்கவில்லை. உண்மையில் அவர்கள் இங்குள்ள இந்திய சமூகத்தின் நலனுக்காக ஏதாவது செய்கிறார்களா என்பதை அறியவே அவர்களை சந்திக்க வேண்டும். இந்த நடிகர்கள் இங்கு வந்திருப்பது எந்த ஒரு உதவிகரமான காரணங்களுக்காகவும் அல்ல. அவர்கள் தங்கள் சமீபத்திய திரைப்படங்களை விளம்பரப்படுத்த அல்லது வெளியீடுகளுக்காகவே இங்கு வந்துள்ளனர். பல ஆண்டுகளாக இந்த சூப்பர் ஸ்டார்கள் தங்கள் சம்பாத்தியத்தை ஏழை மற்றும் கடைநிலை இந்திய சமூகத்தின் நலனுக்காக பங்களித்தார்களா என்பது பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. உண்மையில் இந்திய சமூகத்தின் சொற்ப சம்பாத்தியத்தை சூறையாடுவதாகவே பார்க்கப்படுகிறது. கமல் மற்றும் ரஜினி இருவரும் இந்தியா தமிழ்நாட்டில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள். சினிமா உலகில் பிரபலமாக இருந்த போதிலும் இந்த வெற்றியை அரசியல் அரங்கில் அவர்களால் சாதிக்க முடியவில்லை. தமிழர்களுக்கு என்ன தேவை என்பது பற்றிய அவர்களின் கருத்துக்கள் மாநிலத்தில் உள்ள 60 மில்லியன் தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை விட குறைவாகவே உள்ளன. சுருக்கமாக சொல்வதானால் இந்த நடிகர்கள் எந்த வகையான அரசியலை முன்வைத்தாலும் திராவிட அரசியல் கட்சிகளின் மேலாதிக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. இந்த கட்சிகள் அதிகம் செய்துள்ளன என்பதல்ல, ஆனால் பிராமணிய எதிர்ப்பை முன்னிறுத்திய அவர்களது அரசியல் முன்மாதிரி வலிமை வாய்ந்தது.
அன்வார் அடிப்படையில் ஒரு பிரபலமான அரசியல்வாதி. இந்த சூப்பர் ஸ்டார்களுடன் பழகுவதன் மூலமோ அல்லது சந்திப்பதன் மூலமோ அவர் இந்திய சமூகம் தன்னை நேசிக்கக்கூடும் என்று அவர் நினைக்கிறார். இந்தியர்கள் ஏழைகளாகவும் உதவி தேவைப்படுபவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் முட்டாள்கள் அல்ல. நிச்சயமாக சமூகத்தில் இந்த சூப்பர் ஸ்டார்களை விரும்பக்கூடிய பிரிவுகள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான சமூகம் அப்பாவியாக இல்லை. பாகுபாடு மற்றும் ஓரங்கட்டுதல் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு மலேசியர்கள் என்ற முறையில் சமூகத்தின் உரிமைகள் உறுதி செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டிய தலைவராக இந்திய சமூகம் அன்வாரை பார்க்கின்றது என்று டாக்டர் ராமசாமி தெரிவித்தார். தமிழ் பள்ளி தமிழினத்திற்கு சோதனை என்றால் கூடாத கூட்டம் நடிகர் கமலுக்கு கூடியது. ஏன், இது என்ன பாவப்பட்ட சமுதாயமா? உலக புகழ்பெற்ற நடிகர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் தனது படத்தை மலேசியாவில் திரையிட நேற்று கோலாலம்பூர் வந்தபோது கேஎல் சென்ட்ரல் மக்கள் வெள்ளத்தில் திக்குமுக்காடியது. சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அவரை காண அலைமோதிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களை கலக்கி கொண்டிருக்கின்றது. நடிகர்கள் எல்லாம் கூத்தாடிகள் என்று நடிகவேல் எம்.ஆர். ராதா ஒருமுறை மலேசியா வந்தபோது சுட்டிக்காட்டி பேசினார். அவர்கள் நடிக்கும் படங்களை பாருங்கள், அதோடு நிறுத்தி கொள்ளுங்கள், அவர்களுக்காக உயிரை விடாதீர்கள் என்று ஆணித்தரமாக நடிகவேல் எம்.ஆர். ராதா சொன்னார். நடிகர் கமலை காண பிள்ளைக்குட்டிகளுடன் பல மணி நேரம் காத்திருந்தது தப்பியில்லை. ஆனால் இதே கூட்டம் தமிழ் பள்ளி மற்றும் தமிழினத்திற்கு சோதனை என்று வரும்போது எங்கே போனது என்ற கேள்வி மக்கள் மன்றத்தில் எழுந்துள்ளது. தமிழ் மொழி சிக்கலுக்கு என்றால் இந்த கூட்டம் கூடாது, தமிழ் இனத்திற்கு சிக்கல் என்றால் இந்த கூட்டம் கூடாது, தமிழ் பள்ளிகளுக்கு சிக்கல் என்றால் இந்த கூட்டம் கூடாது, தமிழ் பண்பாட்டுக்கு சிக்கலுக்கு இந்த கூட்டம் கூடாது. ஆனால் தன் படத்தை விளம்பரம் செய்ய வரும் நடிகரை பார்க்க மட்டும் பெருங்கூட்டம் கூடுகிறது. மலேசியாவில் இந்திய சமுதாயம் பாவப்பட்ட சமுதாயமே என்பதை ஒவ்வொரு இந்தியரும் யோசிக்க வேண்டிய நேரம் இது. ரஃபீஸி ராம்லி வெற்றியால் க அடிலான் கட்சியில் பெரும் மறுமலர்ச்சி. க அடிலான் கட்சி தேர்தலில் துணைத் தலைவராக ரஃபீஸி ராம்லி வெற்றி பெற்றிருப்பது கட்சியில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் என பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி. பிரபாகரன் தெரிவித்தார். மேலும் பத்து தொகுதியில் என்னையும் என் அணியையும் வெற்றி பெற செய்த க அடிலான் உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அவர். வணக்கம், நான் உங்கள் பி. பிரபாகரன். அதாவது ரஃபீஸி ராம்லி வந்து திம்பாலான் பிரசிடண்டாக அறிவிச்சிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நிறையா கட்சி உறுப்பினர் வந்து அவர் தான் வரணும்னு எதிர்பார்த்தாங்க, அவர் தான் வரணும்னு அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா ஒரு மாற்றத்தை காணணுன்ட்டு நம்ம எல்லாம் ஆசைப்பட்டோம், அதே மாதிரி நடந்திருக்கு. ரஃபீஸி ராம்லி வந்து கட்சிக்காக நிறையா போராடிருக்காரு, நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இளைஞருக்கே அவர் தான் ஒரு பக்கபலமாக இருந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தார். ஸோ அவர் ஜெயிச்சதுனால நம்மளுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அவர் வந்து இந்தியர் சைனீஸ் டிஃப்ரென்சஸ் இல்லாமல் கரெக்டாக அவர் யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறவர். ஸோ அவர் ஜெயிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, பத்து தொகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிட்டோம். யார் கூடன்னா பழைய எம்பி தியன்சுவா அவர் கூட நான் போட்டிட்டேன். 500 ஓட்டு எனக்கு கிடச்சி, தியன்சுவாக்கு 300 ஓட்டு கிடச்சி நான் ஜெயிச்சிட்டேன். நல்ல ஒரு வெற்றின்னு சொல்லலாம். எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தெம் நிறைய பேர் எங்கள் டீமில் வந்து புதுமுகம். அந்த புதுமுகம் வந்து முக்கால்வாசி கீழே இறங்கி வேலை செய்கிற ஆளுங்க. இப்போதைக்கு இந்த தருணத்தில் வந்து இந்த நாட்டுக்கு வந்து இறங்கி வேலை செய்கிற ஆள் தான் நம்மளை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ பழைய அரசியல் மாதிரி இல்லை, மேலே உட்காந்துட்டு காலாட்டிட்டு எக்கோ ரூம்லேயே உட்காந்துட்டு கீழே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறது மட்டும் இல்லை, நம்ம கீழே இறங்கி நம்மளோட எஃபர்ட் போட்டு கீழே வேலை செய்யணும். நிறைய மக்கள் இப்போ வந்து கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சனால மேலும் பிகேஆர் கட்சி பத்து தொகுதியை மேலும் மேலும் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக்குவோம், நிறையா வேலைகள் போட்டாகணும். இதுக்கு முன்னாடி வந்து பிகேஆர் கட்சி பத்துவில் வந்து நிறைய பகுதியாக பிரிஞ்சிருந்துச்சு. ஒரு பகுதி வந்து இந்த ஷெரட்டன் மூவ்னு சொல்லுவாங்க, அதுக்கு போனாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பர்சாத்துக்கு போனாங்க. நிறைய அரசியல் தவளைகள் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தனால
நம்ம வந்து இங்கே தொகுதி தலைவராக டேச்சு, இப்போ நம்ம டீம் எல்லாமே டேச்சு, இப்போ நம்ம வந்து இதை லீட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவை. இது மட்டும் இல்லை, எலெக்ஷனும் வரப்போகுது, எலெக்ஷனுக்கும் நிறையா நம்ம வேலை செய்கிறோம். மக்கள் நல்ல ஒரு மக்கள் ஆட்சி வரணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். நேரடி விவாதத்திற்கு வர தைரியம் இல்லாத லிம் கிட்ஸ்யாங் ஒரு கோழை. என்னுடன் நேரடி விவாதத்திற்கு வர தைரியம் இல்லாத டிஏபி மூத்த தலைவர் லிம் கிட்ஸ்யாங் ஒரு கோழை என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன்ராசாக் சாடியுள்ளார். நேரடி விவாதத்திற்கான என் அழைப்பை நிராகரித்த லிம் கிட்ஸ்யாங் ஒரு கோழை என்று அவர் வர்ணித்தார். லிம் கிட்ஸ்யாங் அவதூறு பேச துணிந்தவர், ஆனால் ஆங்கிலத்தில் விவாதம் செய்ய சொன்னால் வெட்கப்படுவார். அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று விட்டேன் என்றார். ஆனால் இப்போது அங்கிள் லிம் முழுசாக ஓய்வு பெறவில்லை என்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால் இவர் ஒரு கோழை என்று நஜிப் சாடியுள்ளார். இதனிடையே நேர்மையான மூத்த அரசியல்வாதியாக விளங்கும் லிம் கிட்ஸ்யாங்குடன் நேரடி விவாதம் புரியவதற்கு நஜிப்புக்கு என்ன தகுதி இருக்கிறதா என்று நெட்டிசன்கள் கேள்வியை முன்வைக்கிறார்கள். நாட்டு மக்கள் உரிமைக்காக போராடி சிறை சென்ற ஒரு உன்னத போராளி லிம் கிட்ஸ்யாங். ஆனால் 1MDBக்கு சொந்தமான கோடிக்கணக்கான பணத்தை ஊழல் செய்த குற்றத்திற்காக நஜிப்புக்கு 12 ஆண்டு சிறையும் 21 கோடி வெள்ளி அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கில் நஜிப் ஒரு குற்றவாளி என்பது இந்த உலகிற்கே தெரியும். ஆனால் லிம் கிட்ஸ்யாங் ஒரு மக்கள் போராட்டவாதி. ஆகவே லிம் கிட்ஸ்யாங்குடன் நேரடி விவாதம் நடத்துவதற்கு நஜிப்புக்கு தகுதிகள் இருக்க வேண்டும். இதுதான் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. 119 MPக்கள் ஆதரவு இருக்கிறது என்றால் பட்டனை அழுத்துங்கள். முஹிடினுக்கு நஜிப் சவால். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப்பை வீழ்த்துவதற்கு 119 MPக்கள் ஆதரவு இருக்கிறது என்பது உண்மை என்றால் பட்டனை அழுத்துங்கள் என்று முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினுக்கு நஜிப் துன்ராசாக் சவால் விடுத்துள்ளார். திரைக்கு பின்னால் பிரதமரை கவிழ்க்க சத்தமில்லாமல் நாடாளுமன்ற எம்பிக்களின் ஆதரவை திரட்டி வருகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே உங்களிடம் 119 MPக்கள் இருக்கிறார்கள் என்றால் இப்போதே பட்டனை அழுத்துங்கள். மாலு அப்பா அபாகாவ் என்று தான் ஸ்ரீ முஹிடினை நஜிப் கிண்டல் செய்துள்ளார். சபா வாரிசான் தலைவர் முகமது ஷஃபி அப்டால் மேற்கோள் காட்டி ஆங்கில நாளிதழ் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இப்போது முஹிடின் யாசினுக்கு 119 MPக்கள் ஆதரவு இருக்கின்றது என்றும் கடிலான் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வாரும் ஆதரவு தெரிவித்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கார் ஓட்டும்போது விளையாட்டு துப்பாக்கியை காட்டிய ஆடவர் கைது. டமன்சரா புத்தலிங்ஜயா சாலையில் கார் ஓட்டிச் சென்றபோது விளையாட்டு துப்பாக்கியை காட்டிய சம்பவம் தொடர்பில் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக புத்தலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபக்ருடின் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து பண்டார் ஸ்ரீ டமன்சராவில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டார். இவர் பயன்படுத்திய விளையாட்டு துப்பாக்கி 2 வெள்ளி 40 காசாகும். தனது உறவினர் பையனுடன் விளையாட்டுத்தனமாக இந்த விளையாட்டு துப்பாக்கியை காட்டி விளையாடியதாக கைது செய்யப்பட்ட ஆடவர் விசாரணையில் குறிப்பிட்டுள்ளார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.